அது காயை பறித்து சமையல் பண்ணுறாங்க. ஒரு மாமரத்தை எப்படி கட் பண்ணி வளர்க்குறோமோ அதேமாரி பலாமரத்தை கட் பண்ணி வளர்த்துருக்கோம். நீங்கள் கட் பண்ணுறது யோசிக்க வேண்டியதில்லை. அந்த சார் இது மாதிரி கருக்குது, என்ன ப்ராப்ளம், என்ன இது? ஒரு கிலோ வேப்ப பண்ணாங்க, சரி, கடலை பண்ணாக்கு, சரி, அப்புறம் வந்து எரு, போன்னா போன் மீல், எலும்பு தூள், அது நல்லா கம்போஸ்ட் ஆகி வரும். வணக்கம். நம்ம இப்போ செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்திரமேரூர் பகுதியில் வந்து இருக்கிறோம். இங்கே வந்து ஒரு விவசாயி வந்து கிட்டத்தட்ட 120 பலா, வியட்நாம் பலா வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பயிர் வைக்கிறீங்க இல்லையா? இந்த 4 வருஷமாக பயிர் பண்ணிட்டு வராங்க. பெரும்பாலும் நிறைய பேர்கிட்ட நம்மகிட்ட கேட்குற கேள்வி, இதை வந்து விவசாயமாக பண்ணால் லாபம் வருமா, இது நல்லா ஈல்டு இருக்குமா, இதை மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கேட்பாங்க. ஆனால் இவங்களோட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னாக்க, இவங்க வந்து அதை வந்து நிறைய, அதாவது பழத்துக்காக மட்டும் யூஸ் பண்ணலை, அதை காயை பறித்து சமையல் பண்ணுறாங்க. அதாவது இந்த கேரளாலாம் போயிட்டிங்கன்னா அந்த இது சக்கை இடிச்சக்கைன்னு சொல்லுவாங்க, அதை சதைச்சி ஒரு பொரியல் மாதிரி பண்ணுவாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க பழத்துக்குன்னு ரொம்ப விடுறதில்ல, அதேமாதிரி சேல்ஸும் அதுமாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ இந்த வருஷம் நான் சொல்லியிருக்கிறேன், இனி வரக்கூடிய பழங்கள்லாம் என்கிட்டே கொடுங்க, நான் நம்ம நர்சரியில் கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணுறேன். ஏன்னா கஸ்டமருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் இல்லை, நிறைய பேர் இந்த பழத்தை சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அது சாப்பிடும்போது என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த செடியை வைக்கணுங்கிற ஒரு ஆசை வரும். இப்போ இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்க நடவு செய்தேன்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ இந்த வருஷம் எப்படி உங்களுக்கு இது நிறைய காய்ப்பு தன்மை இருக்குதா? நிறைய இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இதே மாதிரி சைஸ் வரும்போதுலாம் அவங்க வந்து அறுத்து எடுத்துகிட்டு போய். ஆமாம், நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரும்போது உங்களுக்கு நிறைய பிஞ்சுகள் வந்து அன்சேஃபாக இருந்தது இல்லையா? ஆமாம், ஒரு இது, அதாவது மெக்குன்னு சொல்லுவோம், ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் அப்படி ஒரு ஷேப் இல்லாமல் இருந்தது. நான் தான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு, நீங்கள் இதை வந்து இதில் இப்போ வந்து நிறைய இப்போ பிஞ்சுகள் இருக்குது, இதை வந்து நிறைய ப்ரூன் பண்ணணும், தின்னிங் பண்ணணும், அப்போ நீங்கள் அது ஷேப் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்புறம் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. ஆமாம், அதை மேலேயும் கட் பண்ண சொன்னேன் இல்லையா, அதையும் கட் பண்ணிடுவீங்க. இதை தான் நான் நிறைய பேருக்கு சொல்கிறது. இப்போ இந்த செடியை என்னென்னா, இந்த வீடியோ நாங்கள் எடுக்க காரணம் என்னென்னா, இது வந்து நிறைய மற்றவங்களுக்கு போய் ரீச் ஆகணும். அதாவது பாருங்கள், ஒரு மாமரத்தை எப்படி கட் பண்ணி வளர்க்குறோமோ அதேமாதிரி பலாமரத்தை கட் பண்ணி வளர்த்துருக்கோம். நீங்கள் கட் பண்ணுறது யோசிக்க வேண்டியதில்லை. அந்த பழம் சீசன் முடிஞ்ச உடனே கட் பண்ணி, ஆமாம், கட் பண்ணி விட்டால் நீங்கள் ஃபைட்டலான் மருந்து தெளிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி உங்களுக்கு இந்த பெவிஸ்டின் மருந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன், அந்த கடையில் நான் தானே சொல்லி உங்களுக்கு வாங்கிக்கிட்டேன். அது வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கீங்க இல்லையா? அடிச்சிட்டோம், ரெண்டு ஒரு வாட்டி தான் அடிச்சிருக்கீங்க இல்லையா? ஒரு வாட்டி அடிக்கணும். அதுமாதிரி அடிச்சிட்டாங்க, நம்ம அதில் அந்த காயங்கள் எதுவும், அது வடு எதுவும் ஏற்படாது. அதுமாதிரி இப்போ நிறைய பிஞ்சுகள் வரைக்கும் வந்திருக்கு. இதை எப்படி இது கருக்குது சார்? இது இது மாதிரி கருக்குது, என்ன ப்ராப்ளம், என்ன இது? இது வந்து ஒரு விஷயம், இந்த பலாவிலே மாமரத்தில் மாதிரி தான் ஆண் பூக்களும் வரும், பெண் பூக்களும் வரும். இது ஆண் பூ, இது வந்து கீழே தான் விழும், இதை நம்ம எப்படி கரணம் போட்டாலும் அது நிற்காது. இது பெண் பூ மாதிரி, இந்த மாதிரி வரக்கூடிய பூக்கள் தான் நமக்கு காயாக வரும். இந்த ஆண் பூக்கள் எல்லாமே இதை மாதிரி அது ஒரு பல வளவளப்பாக இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி வளவளப்பாக இருக்கும் ஆண் பூக்கள். அது வந்து ஒரு அதோடைய அந்த ஸ்டேஜ், அதனுடைய வேலை முடிஞ்ச உடனே கீழே விழுந்துடும். ஆனால் அதுமாதிரி விழுந்தாலும் கூட இப்போ இதில் நிறைய பூக்கள் இருக்கிறது வந்து இதே மாதிரி பங்கஸ் அட்டாக் இருக்கு. இவ்வளோ பிஞ்சு நிறைய விட்டுருக்கு, நிறைய. ஆமாம், வந்து நிறைய விட்டு அப்படியே வச்சிடலாமா, இல்லை கொஞ்சம் கட் பண்ணி வெளியே? ஆமாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஒரு 10-15 காய் விட்டால் போதும். ஒரு 30 காய் இதுனா ஒரு 15 எடுத்துடலாம் கண்டிப்பாக. அதை வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. இந்த சைட்டில் வந்து சமையலுக்கு கட் பண்ணிடுறாங்க. ஆமாம், இந்த மாதிரி சமையல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி காய்கள் விழுறதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. ஆமாம், இது நமக்கு யூஸ் ஆகும். இவ்வளோ காய்கறி நம்ம எல்லாம் கருகி போகுது, பனி கருக்கலாம் எல்லாமே காய்ச்சாலும் மரம் தாங்காது. இப்போ இந்த இவ்வளோ இதில் காயும் அலோவ் பண்ணீங்கன்னா மரம் ஒடிஞ்சிடும், அதனால நீங்கள் ஆமாம் முட்டு கொடுக்குறத விட நீங்கள் தின்னிங் பண்ணிட்டீங்கன்னா, ஆமாம் கட் பண்ணிட்டீங்கன்னா காயோட சைஸ் பெருசாகும். அப்போ ஆமாம், இது தின்னிங் பண்ணலைன்னா என்னென்னா இந்த சத்துக்கள் எல்லாமே மற்ற காய்களுக்கும் போகும், எல்லா காய்களுக்கும் போகும்போது இந்த காய் பெருக்காது. சரி, இது வந்து ஒரு நான் ஒருத்தர் சாப்பிட்ற சாப்பாடை 4 பேர் சாப்பிட்டா என்ன ஆகும்? கண்டிப்பாக பார்த்தா யாருக்குமே அது போதுமானதாக இருக்காது. அதேமாதிரி தான், அதனால கண்டிப்பாக நீங்கள் தின்னி போடணும். 2 வாட்டி கட் பண்ணிட்டு, 2-3 வாட்டி. ஆமாம், 3 எது இந்த மரத்தை சொல்கிறீங்களா? மரம் கட் பண்ணது. ஆ, மரம் கட் பண்ண முடியும். நீங்கள் 10 மணி 1 வாட்டி கட் பண்ணால் நீங்கள் வந்து 2 வாட்டி கட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா எனக்கு அதாவது நிறைய பேருக்கு அப்படியே வளர விட்டுட்டா மரம் ஒரு வேர் தண்டு இது கனமாகாது, கனமாகாது. இது மாதிரி விட்டால் பாருங்கள், இந்த வெயிட் தாங்காமல் கூட மரம் கூட இது கூட கொஞ்சம் டேமேஜ் ஆயிடும் இல்லையா? இந்த வெயிட்டு தான் காரணம். காற்று நீங்கள் காற்றடிச்சது ஒன்று, நீங்கள் வெயிட்டு. ரெண்டாவது, நம்ம கட் பண்ணி வளர்க்கும் போது ஒரு காற்று அடித்தா கூட ரொம்ப டேமேஜ் ஆகாது, மரம் டேமேஜ் ஆகாது. இப்போ நீங்கள் நடவு பண்ணியிருக்கிறது 20 அடிக்கு ஒன்று நட்டுருக்கீங்க. 20 அடி எந்த மரம், 20க்கு 1 20ங்கிறத விட நம்ம 15 கூட இதை நடவு செய்யலாம். நடவு நட்டால் கூட நமக்கு இது பலன் கொடுக்கும். போன முறை வரும்போது எனக்கு பழம் கொடுத்தீங்க, ஞாபகம், அது பழம் ரொம்ப நல்லா இருந்தது. அது அதாவது இந்த பழத்தை ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த மரத்தை வீட்டில் வளர்க்கணும், இல்லை மொட்டமாக இடமே இல்லாதவங்க கூட மொட்டை மாட்டில் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம அவ்வளோ நம்ம இதெல்லாம் மருந்துலாம் கிடையாது, இதெல்லாம் இயற்கை ஆர்கானிக் தான் பண்ணுறீங்க. அதுதான் நல்லது.
ஏன்னா நம்மளே யூஸ் பண்ணுறோம், யார் சாப்பிட்டாலும் கூட நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறது நல்லா வந்து எடுத்துகிட்டு போவாங்க சாப்பிடுவாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. யாரும் யாரும் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்கிறாங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவ்வளோங்க நம்ம லாஸ்ட் டைம் சாப்பிடும்போது மழை காலம், மழை காலத்தில் கூட இனிப்பாக இருந்தது, எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. பொதுவாக மழை காலத்தில் பலாப்பழம் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, ஆனால் ரொம்ப இனிப்பாக இருந்தது. இதுக்கு எப்படி உரங்கள்லாம் எப்படி என்ன மாதிரி உரங்கள்லாம் வைக்கிறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேப்ப மண்ணாக்கு ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ வேப்ப மண்ணாக்கு, சரி, கடலை புண்ணாக்கு, சரி, அப்புறம் வந்து எரு, போன்னா போன் மீல், எலும்பு, எலும்பு தூள், அது நல்லா கம்போஸ்ட் ஆகி வரும், அதுவும் வைக்கிறீங்க? அதுவும் வைக்கிறோம். வைக்கிறீங்க. இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வைக்கிறீங்களா, ரெண்டு வாட்டி வைக்கிறீங்களா? நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும். நாலு மாதம் அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கிறீங்க, அதனால தான் இவ்வளோ காய்க்குது. அதாவது நானும் கூட ஆச்சரியப்பட்டேன், இந்த மரம் இவ்வளோ காய்க்குதுன்னாக்கா எப்பவுமே அது அதுதான், அது நம்ம வந்து எந்த அளவு ரவுண்ட் பண்ணி சுற்றி அப்படி ரவுண்ட் பண்ணி அப்படி சுற்றி வச்சுட்டு நீங்கள் நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி வைக்கிறீங்க போதே உங்களுடைய ஆர்வம் என்னங்கிறது தெரியுது. அதாவது நல்ல ஆர்வம் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். இந்த மாதிரி செலவுகள் பண்ணுறதோ மற்றபடி தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7 லிட்டர் ஒரு கணக்கு சொட்டு நீர், சொட்டு நீர்லேயே விட்றீங்க. ஆனால் ஒரு நாள் டெய்லி விட்றீங்களா? இல்லை இல்லை, ஒன் ஒரு நாள் விடும். அதுமாதிரி மழை பெய்தா விட மாட்டீங்க? மழை பெய்ஞ்சா விட மாட்டோம், கம்பல்சரி தேவை. மழை பெய்தா அது பக்கமே தண்ணியை காமிக்க கூடாது, ஏன்னா இருக்க தண்ணி வெளியே தூடுமா? ஆ, கரெக்ட். அது ஏன்னா பலாவுக்கு வந்து தண்ணி ரொம்ப ஆகாது, அதாவது இந்த ஏரியாவில். இப்போ கேரளாவெலாம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நில அமைப்பு அப்படின்னா மேடு பள்ளமாக இருக்கும், இதுமாதிரி நம்ம ஊரை மாதிரி ஒரே லெவலாக இருக்காது. அதாவது நீங்கள் மழை பெய்து ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மழை பெய்ததுக்கு அடையாளமே இருக்காது. நம்ம ஊரில் அப்படி இல்லை, குட்டை குட்டையாக அங்கங்கே தேங்கி நிற்கும், பிரச்சனை இல்லை. இங்கே பிரச்சனை இல்லை, கொஞ்சம் மூட்டு. இந்த மண்ணு நல்லா இருக்கு, இதுக்கேற்ற மண்ணு தான். அதே மாதிரி தண்ணி இருந்தாலும் ஒரு ரெண்டு ரொம்ப ஓரமாக பிடிச்சா தண்ணி நிற்கும். ஆமாம், தண்ணினாலும் டக்குனு ஓடி ஓட்டி விட்ருவீங்க, இப்படி இருக்கல நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்தாலும் நல்லா இருக்கு, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்க, இது ஒன்றும் பிரச்சனை, பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. ஓகே, ஒன்று ஒரு நாள் தண்ணி விடுவோம், தண்ணியை கொஞ்சம் நாங்கள் கலையில் பார்ப்போம், ஈரம் இதை பார்ப்போம், ஈரம் இல்லை தண்ணி விடுவோம். அதே தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பராமரிச்சுட்டு வாங்க. அது வந்து இந்த காய்களை மட்டும் எனக்கு என்ன, நான் திரும்பி திரும்பி அதான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் இப்போ எனக்கு எண்ணங்களே இதை அடிக்கடி இதை ஞாபகத்துக்கு வரும் உங்கள் தோட்டமே, ஏன்னா இதை எவ்வளோ காய்க்குது. அப்போ அதை நல்லா பராமரிச்சுட்டு வந்து நிறைய பெரிய காய்கள் வந்தப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் பழமான அப்புறம் கூட நாங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்கணும், சாப்பிட்டு பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, வாங்க போகலாம் உங்கள் தோட்டம் மாதிரி. ஆமாம், அது நான் இப்போ நீங்கள் அது நிறைய இப்போ விவசாயிகளோட பழகிறவங்க, விவசாயிகளுடைய இது எப்படின்னா நம்ம போய் பார்க்குறேன்னா அவங்க யாரும் அதை வேண்டான்னு சொல்கிறதோ இல்லை ஒரு பொருட்கள் இருந்தால் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கன்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, அது விவசாயிகளுடைய தன்மை. இல்லையே நீங்கள் இந்த திண்ணிங் மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள், அந்த செடிகளில் நிறைய காய்கள் வேண்டாம், அதை வந்து அப்புறப்படுத்திடணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏதாவது இப்போ நம்ம பிஞ்சியை பறிக்கிறது காயை பறிக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது, இருந்தாலும் வேறு வழி இல்லை, பறிங்க. இது நல்லா இப்போ பெரிய காய்கள் ஆனப்புறம் பழம் அனுப்புகிறோம், நாங்கள் திருப்பியும் வரோம், நம்ம பழம் அனுப்புகிறோம், நம்ம அதை பற்றியும் ஒரு வீடியோ போடலாம். நன்றி, வணக்கம்.